சிறு சிறு வார்த்தைகளை கொண்டு அருமையான கவிதைகளை தீட்டியிருக்கிறாரு. கொடுசுன்னு ஒண்ணு எழுதியிருக்கிறாரு. கொடுசுங்கும் போது நம்முடைய பாரம்பரியமான அணிகளும் கண்ணகி காலத்தில் அதற்கு முன்பு காலத்திலும் பயன்படுத்தப்பட்ட ஒன்று. அதை பத்தி சொல்றாங்க, கொடுசொடியை நிறுத்தி விடாதே நான் இன்னும் வாழவேன். என்னமோ அந்த கொடுசொடி சத்தத்தலமாய் உயிரே இருக்கிற மாதிரி, ஏதோ அந்த கொடுசு லப்பு டப்புன்னு அடிக்கிற மாதிரியும் இவர் இதயம் ஜல் ஜல் அடிக்கிற மாதிரியும் இடம் மாறி காட்டுறார். எனக்கு என்ன தடம் மாறி கொள்ள போறாரு. இந்த கொடுசை பத்தி வைரவ தர்மியா சொல்லணும், வெள்ளி கொடுசு வீதிகள் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும். ஐசிபத்திர சும்மா இருப்பாங்களா, உன் வெள்ளி கொடுசு வீதிகள் கேட்டால் அத்தனை ஜன்னலும் திறக்கும். நீ சிரிக்கும் போது பௌர்ணமி நிலவு அத்தனை திசைகள் முதிக்கும். நீ மல்லிகை பூவை கூடி கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும் என்று அவன் அழகாக பாடுவான். அதே மாதிரி தமிழ் தம்பி அவர்களும் அருமையாக எழுதியிருக்கிறார். அடுத்து இந்த பார்வைன்னு ஒன்று எழுதியிருக்கிறார், உன் அன்பு பார்வை இதயத்தை துளையிட. உன் அன்பு பார்வை அம்பு பார்வை இதயத்தை துளையிட அன்பு பார்வை இயங்க வைக்கிறது. ஒன்று அம்பு, இன்னொன்று அன்பு. இந்த அம்பு துளையிட்டு அப்படியே ரத்தமாக்குது, இந்த அன்பு அப்படியே போய் இந்த ரெண்டு கண்ணிலையும் ரெண்டு வேலையை செய்யலாம். ஒரு பொண்ணு ஏன் இருக்கா அப்படின்னு கேட்டால் வாழ்க்கை அப்படிதான். அதை வந்து நம்ம வள்ளுவருடைய இரு நோக்கு அவளின்கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு, மற்றொன்று அதற்கு மருந்து. எனவே அது ரொம்ப அருமையாக எளிய முறையில் துளிப்பா வழியாக அந்த கொடுக்குறாரு, அருமையாக இருக்கு. அடுத்து மரணத்தை பற்றி சொல்கிறாரு, மரணத்தை வெல்ல மேல் நாட்டில் ஆராய்ச்சியால் உன் சிரிப்பை ஒன்றும் பார்க்கவில்லை. அதாவது சிரிச்சா சிரிச்சு போனோம்னா அப்படி உயிரோடு எடுத்து வராங்க. எனக்கு ஒரு பாடல் சமீபத்தில் நான் பொண்ணு ஒன்று தான் பார்த்தேன், சென்று வீட்டை சொல்லி சிரிக்க சொல்லி கேட்டேன், சிரிச்சா சிரிப்பிட முன்பு செத்து போயிட்டாங்க. இவர் வந்து அப்படியே எழுந்துடுறாங்க. ஒரு ஒரு புதுக்கவிதை படித்தேன், உடனே பொண்ணா அது யமன், கொஞ்சம் கொஞ்சமாக பொண்ணா அதான் உமன் அப்படின்னு இவர் மாற்றி அப்படியே பார்த்தாவே சுத்தமுடங்களாக எழுந்துடுறாங்கண்ணா. காதல் கொடுக்குற பாடு இது. அப்புறம் போதைன்னு ஒன்று எழுதியிருக்கிறார், அது எப்படி சத்தியமாய் சத்தியமான நீ கைப்பட்ட மோர் சாதம் பீஸ் ஒரு நாளும் என்னோ பரியாய் இடும்பை கூடி என்பகிறேன் உன்னோடு
வாழ்வில் அறிந்து அடிமேலைகள் எடுத்துக்கொண்டோம்னா அது ரொம்ப ஆதரவு பிச்சைகிட்ட காலையில் பார்த்தீங்கன்னா சார் கொடுத்து சோத்த கொடுத்து நீ சாப்பிட்டு பாரகம் அடங்களும் பசிப்பினி அருகே உடம்பு முழுவதும் ரொம்ப சிரிப்பேன் உங்க உடம்பு முழு பசி விடக்கூடாதுப்பா நீ பார்த்து அப்படின்னு சொல்லி இந்த ஆதிரை மணிமேலை கொடுக்கும் பாரகம் அடங்களும் பசிப்பினி அருகில ஆதிரை இட்டனர் ஆகுமின் மருந்து ஆகுமிக்கு எது மருந்து சாப்பாடு கொடுக்கும் உலகத்துல அதனால பாரு ரொம்ப கோபம்னு சொல்லு இல்லையா அதனால அப்படி ஒரு அருமையான விஷயங்களை எல்லாம் அவங்க கொடுத்துருக்கிறாரு ஆனா என்னன்னா இதெல்லாம் ஒரு புலம்பல் தான் காதல்ல எத்தியோப்பியாவிலையோ சோமாலியாவிலையோ இருக்கிற ஒன்று கொண்டு போய் பெண்ணை பார்க்க வச்சு பண்ணிட முடியாது ஆனா இது ஏன் இப்படி எழுதுறாருன்னா காதல் புலம்பல்ங்கிறது இவருக்கு மட்டும் இல்ல பாரதிதாசன் சொல்லுவான் காதல் எப்படி இருக்கா இறந்திருக்கும் மங்கையிலேனும் இனி பிறக்கும் மங்கையிலேனும் இந்த அழகு நகை முத்தால் போன்றால் அவனியிலே இல்லை என்று நினைக்கின்றேன் இறந்திருக்கு லிஸ்ட் போட்டல்ல இனி பிறக்க போற பொண்ணோட லிஸ்ட் வருதே இல்ல இது குழம்பு காதல் 40 டிகிரிக்கு மேல குறம் போயிட்டுனா இந்த மாதிரி குழம்பெல்லாம் வீட்டுல பார்த்து சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்புறம் வசியம்னு சொல்லி ஒண்ணு கொடுக்குறாரு இது என்னன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அந்த தஞ்சை மாவட்டத்துடைய காவிரி டெல்டா பகுதியை சேர்ந்தவங்க இருக்கிறதுனால எனக்கு என்னன்னா முதலமைச்சர்கள் 21 முறை பேசியிருக்கிறாங்க நடுவர் நீதிமன்றம் வந்திருக்கு 5.5 லட்சம் ஏக்கர் பாதிக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கெல்லாம் தெரியாத ஒரு தீர்வு சொல்றாரு காவிரி பிரச்சனை அந்த வர்ணன் மேல் கடைக்கண்ணை தெருப்பு எங்கள் காவிரி டெல்டா காய்கிறது எவ்வளவு ஈஸியா வந்தது முதலமைச்சருக்கு அதெல்லாம் படிக்கணும் தீர்வு இல்லைன்னா அது வேற தீர்வு கொடுத்திருக்கிறாரு அடுத்து சுமைதாங்கி கையளவு இதயத்தால் 50 கிலோ அழகிய பூவை எப்போதும் சுமந்தபடி எப்படி சுவாசிக்கிறேன் என்று எந்த மருத்துவராலும் கண்டுபிடிக்கிறேன் 50 கிலோங்கிறது 50 கேஜி தாஜ்மஹால் ஒரு அளவு ஒன்று வைரமுத்து கொடுக்குறது 50 கிலோ கல்யாணத்துக்கு முன்னாடி 50 கிலோ கல்யாணம்னா 80 கிலோ மாறும் அப்பையும் இந்த இதயத்துக்கு நியதி சுமை தாங்கி சொல்லியிருக்கிற அப்புறம் கொஞ்சம் எழுதியிருக்கிறேன் இதை நான் சொல்லும் போது ஒரு காட்சிமைப்படுத்திக்கணும் மனசுக்குள்ள திரைக்க கொண்டு வந்து என்னை பார்த்தது அதாவது கவிஞரை நிற்கிறாரு கேத்தோட அந்த பொண்ணு ஒரு நாய வச்சுக்கிட்டு நிற்கிது என்னை பார்த்தது கொஞ்சி கன்னத்தில் தட்டி மூக்கை திருகி உதட்டில் சுண்டி காதில் ஏதோ சொல்லி இவ்வளவு சொல்லும் போதே எனக்கு பயமா இருக்கு ப்ளூ கிளாஸ்ல இருந்து ஏதாவது நான் இந்த வார்டு கொடுத்துரு இப்படி எல்லாம் காதில் ஏதோ சொல்லி நெஞ்சோடு அணைத்து நாட்டி என்று சொல்லி நீ கொஞ்சுவது பிராணியல்ல தேவர்கள் இமைக்காமல் பார்த்துக் கொள்ளவாவது நாம் இருவரும் தேவர்களாக பிறந்திருக்கலாம் இமைக்கிறது ஒரு நொடியா கண்ணிமைத்தலும் கையமுறைத்தலும் ஒரு நொடி இந்த ஒரு நொடி கூட விடாம அப்படியே பார்க்கணுங்கிற சொல்லும்போது ஏற்கனவே சில ஒரு கூட்டத்தில் நம்ம பயன்படுத்தி பேசிருக்க இருந்தாலும் பொருத்தம் கருதி சொல்ற புரிந்தோங்கள ஒரு பாடல் அந்த மகன்கள் வண்டில் பறவைகள் வந்து ஒன்னா போய்கொண்டே இருக்கும்போது இடையில ஒரு பூ வரும் அந்த பூவை தாண்டி அப்படி போய் சேரணும் அது ஒரு அருமையான பூ இடைப்படினும் ஆண்டுகளின் தன்னே அப்படின்னு ஒரு பாடல் வரும் உடனே அது ஓடணுமா ஐயோ சில வினாடிகள் நம்ம ரெண்டு பேரும் பிரியணுமே அப்படின்னு சொல்லி அந்த சில வினாடிகள் கூட தரங்காதான் அதே மாதிரி இவர் இமைக்கிறது எது அது இல்லாம இருக்கணும்னா தேவர்களாக பிறந்திருக்கலாமே அப்படிங்கிறாரு அருமையா இருக்கு ஆனா சொல்லாட்சிகளும் மிகச்சிறப்பான சொல்லாட்சியை பிறந்திருக்கிறாரு எனக்கு தான் கொஞ்சம் என்னன்னா சில நேரங்களில் பசங்க வந்துருக்காங்களா பசங்க யாரும் இல்ல பசங்க தான் வந்து பார்த்துருக்கணுமா அது மாதிரி ஒரு வார்த்தையில ஆரம்பிச்சுட்டு போயிடாதப்பா அப்படின்னு சொல்றேன் இவர் ஒரு இடத்துல கடத்தல் மன்னி
அப்புறம் சித்திர குட்டி அவன் பாட்டு கோவலன் மனைவி கோவலி ராம மனைவி ராமின்னு நாளைக்குதான் தவா பண்றவனு ஒரு எண்ணம் இருக்கு. இந்த இலக்கிய பாடல்கள் எவ்வளவோ அருமையான கருத்து இருந்தாலும் காலத்திற்கு ஏற்ப இந்த மாதிரி குறிப்பாவோ வர வேண்டும் என்பது எதுக்காக நற்றினை பாடல் ஒன்று நான் பார்க்கிறேன். பெண் குழந்தை பிறந்தார்கள் என்று சொன்னால் அவற்றை கருவறையிலேயே கல்லறை கட்டி விடுவது போலவும் அல்லது அவர்களுக்கு கள்ளிப்பால் கொடுத்து கதையை முடித்து விடுவது போல இங்கொன்றும் இங்கொன்றும் இருக்கிற பேச்சுக்களை நம்பி தமிழ் சமுதாயமே ஏதோ அப்படித்தான் செய்வதோ என்ற மாதிரி ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறார். நற்றினை பாடல் பார்த்தேன் சுமார் 2500 ஆண்டுகள் ஒரு பெண் குழந்தை வீட்டில் பிறந்தா அந்த வீட்டுக்கு தேவதை பிறந்த மாதிரி ஒரு பெண் குழந்தைய அம்மா அப்பா எப்படி வளர்க்கறாங்க. ஒரு தேனு விரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் விரிபசும் பொற்கடத்து ஒருகை ஏந்தி சாப்பாடு தங்க தட்டு வச்சுட்டு பெண் குழந்தைக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. அது சாப்பிட மாட்டேங்கிறது அதை சாப்பிட வைக்க பயமுறுத்துறதுக்கு ஒரு குச்சி அதாவது ஒரு கொழுந்து அது இருக்கிறதுலே தேடி ஒரு இளம் கொழுந்து கொழுந்து ஓங்கலானா எங்க மனசு புடைப்பின் சுற்றும் கூந்தலை அந்த குச்சிலையும் நிறைய பூவை சுத்தி ஓங்க ஓங்கிறதுக்கு தான் பிள்ளை வளர்க்கப்பட்டிருக்கிறாய் இலக்கியங்களாக காலச்சூழலுக்கும் ஏற்ப நூல்கள் வெளிவந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ன மாதிரி அவர்களை கூப்பிட்டு சொல்லி இடையில பாரதி சொன்னாங்க முறையாக ஏணிப்படியில ஏறாதவங்க பார்வை கண்ணில் வந்து அப்படியே விழுந்துக்கினா போறாங்க. முறையாக ஏணிப்படியில ஏறாலும் சரி இல்ல செவ்வேறு குடிச்சாலும் சரி ஒரு காலகட்டத்துல பார்வை கண் விழுந்துதான் தீரணும் பட்டுதான் தீரணும். எனவே ஒரு அருமையான நூலினை திறனாய்வு செய்வதற்கு கிடைத்திருக்கிற அரிய வாய்ப்பினை இனி மகிழ்ந்து அண்ணன் அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வருகிறேன். வணக்கம்.